அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னு வேண்டுங்க, இல்லை ஒளி ரூபமாக இருக்கும் இறைவா அப்படி வேண்டுங்க, இல்லை ஒளி ரூபமாக இருக்கும் ஜீசஸே அப்படின்னு வேண்டுங்க, இல்லை ஒளி ரூபமாக இருக்கும் அல்லாவே அப்படின்னு வேண்டுங்க. ஆக மொத்தம் வேண்டுங்க. எனக்கு மெய்ஞானம் விளங்கணும், என் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு ஆப்படிக்க போகிறவன், இதை வச்சு செய்ய போகிறவன், எனக்கு குழி தோண்டிட்டு இருக்கிறவன், இவன் எல்லாருமே திருந்தணும், அப்படி திருந்தலையே அவங்ககிட்டருந்து என்னை விலக்கி வச்சுருங்க. குருவே சரணம். என் பேர் வந்து புனிதா, நான் மலேசியனு. நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்ம மகாவிஷ்ணு மலேசியாவுக்கு வந்தப்போ நான் முத முதல் அவர் கையால் அந்த தீட்சை வாங்கிக்கிட்டேன். தீட்சை வாங்கிட்டோடனே எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஸோ எனக்கு வந்து இருந்த பல வருஷ பிரச்சனை, 30 வருஷ மன கஷ்டம் வந்து அவர் தீட்சை பட்டோனையே நான் அது வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு. சத்தியமாக இது உண்மை நான் சொல்கிறது, அப்படியே காணாமல் போயிடுச்சு. என் வாழ்க்கையிலேருந்து அது போயிருச்சு. ஸோ மன கஷ்டம் தீர்ந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் கழித்து கடவுள் என்னை உணர வைக்கிறாருன்னு சொன்னால், அது வந்து டீச்சிங்கும் அவர் கொடுத்த டீச்சர்னால் தான் நான் அடித்து சொல்லுவேன். இது வந்து ஒரு அற்புத சக்தி எனக்குள்ளார வந்தது. அவர் கொடுத்தனால அற்புதம் நடந்தது. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தில். நன்றி குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். காலையில் நான் முழித்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் எதங்க பார்க்கணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கீங்க. நான் பார்க்க சொன்னால் மட்டும் அப்படியே நீங்கள் கரெக்டாக பார்த்துடுற மாதிரி காலையில் எழுந்திரிச்சு உடனே பார்த்துருவேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்கிறேன். ஒரு 100,000 பேர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா, 100,000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலும் சந்தோஷம். ஸோ அதுக்காகத்தான் ஏதாவது சொல்கிறேன். சரி, ஏதாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறது. ஓகே, காலையில் நீங்கள் எந்திரிச்சு கண் விழித்தவுடன் எதை பார்க்கணுன்றத விட கண் மூடிட்டு இருக்கும்போதே பார்க்கணும். நீங்கள் அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நான் கண் முழிக்க போகிறேன் அப்படின்ற தன்மைக்கு வரும்போது உங்களே அறியாமல் சில நேரத்தில் கண்ணை திறந்துருவீங்க. கண்ணை திறந்தாலும் படான்னு கண்ணை முடிங்க, ஒன்றும் தெய்வ குத்து எதுவும் கிடையாது. இல்லை கண் திறந்துட்டீங்க அப்படின்னா கண் மூடி செய்யணும். இல்லை கண் மூடும்போதே நான் இப்போ முழிக்க போகிறேன்ற தன்மை வரும்போது, கண் திறப்பதற்கு முன்னால் உங்களுடைய பூர்வ மத்தியத்தில் இதுக்குள்ள நெருப்பை வந்து நல்லா விஷுவலைஸ் பண்ணி நெருப்பை பார்க்குற மாதிரி பாருங்கள். அது எடுத்தோன்னே வராது, எடுத்தோன்னே தெரியாது. ஏன்னா அது எங்கெங்க நெருப்பு எப்படிங்க வரும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணுங்கள், விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். நெருப்பு ஒரு தீபம் போன்ற ஒரு அமைப்பை, வெறும் நெருப்பை மட்டும் உங்கள் புருவ மத்தியத்துக்குள்ளே முடிஞ்ச மாதிரி ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே பாருங்கள். ஏன்னா நீங்கள் அட் த எண்ட் அந்த இடத்துக்கு தான் உள்ளே போகணும். இறைவனை வந்து சென்று சரணாகதி அடைகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜோதியோடு ஜோதியாக சென்று கலப்பது தான். ஸோ பல பேர் தவம் பண்ண மாட்டீங்க, தியானம் பண்ண மாட்டீங்க, அட்லீஸ்ட் இதையாவது காலையிலேருந்து செஞ்சுட்டு வாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் புருவ மத்தியத்தில் ஒளியை பாருங்கள். ஒளி தெரியாது, தெரிகிற மாதிரி நீங்களே பொய்யாவே கற்பனை பண்ணுங்கள். சில பல வருஷம் நீங்கள் பொய்யாக கற்பனை பண்ண தான் அது உண்மையாகவே மாறும். அப்படியே அந்த ஜோதியை பார்க்குறீங்க. ஜோதியை பார்த்துட்டு அதுக்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னு வேண்டுங்க, இல்லை ஒளி ரூபமாக இருக்கும் இறைவா அப்படி வேண்டுங்க, இல்லை ஒளி ரூபமாக இருக்கும் ஜீசஸே அப்படின்னு வேண்டுங்க, இல்லை ஒளி ரூபமாக இருக்கும் அல்லாவே அப்படின்னு வேண்டுங்க. ஆக மொத்தம் வேண்டுங்க. உங்களுக்கு யார் பேரை பிடிக்குதோ அவர் பேரை சொல்லி ஒளி ரூபமாக பாருங்கள். ஏன்னா அகத்தியர், போகர், புலிப்பாணி, ஜீசஸ், அல்லா எல்லாரும் ஒளி ரூபமாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் யாரை கூப்பிட்றீங்களோ அந்த ஒளி அதுவாகவே மாறிடும். ஸோ புருவ மத்தியத்தில் பார்த்து அவர்கள்கிட்ட ஆழமான ஒரு பிரார்த்தனை காலையில் எழுந்திரிச்சோன்னே, இன்றைய நாள் சிறப்பாக போகணும், எனக்கு மெய்ஞானம் விளங்கணும், என் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு ஆப்படிக்க போகிறவன், என்னை வச்சு செய்ய போகிறவன், எனக்கு குழி தோண்டிட்டு இருக்கிறவன், இவன் எல்லாருமே திருந்தணும், அப்படி திருந்தலையே அவங்ககிட்டருந்து என்னை விலக்கி வச்சுருங்க அப்படின்னு நீங்கள் வேண்டும்போது உங்களுக்கு அனைத்து அருளாசிகளையும் அந்த ஜோதியே வழங்கும். ஜோதி தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிகிற மாதிரி விஷுவல் பண்ணி வேண்டுங்க. தப்பு தப்பாக வேண்ட ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே சரியாகிவிடும். அதனால் நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கவனிக்க வேண்டியது உள்ளே மட்டும்தான். அந்த புருவ மத்தியத்தில் ஒளியை பார்த்து கண் விழிச்சிங்கன்னா மூடி, கண் மூடி இருந்தோன்னா மூடிட்டே அப்படியே நீங்கள் உங்கள் ஜோதியை ஃபீல் பண்ணி அதுக்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் அனைத்து அருளாசிகளையும் வழங்கிவிடும். நன்றி, வணக்கம்.
இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.